வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கள பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி, குடமிளகாய் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரெண்டு கலர் குடமிளகாய் எடுத்துருக்கிறேன். இதுக்கு மசாலா தேங்காய் ஒரு கப் எடுத்துருக்கிறேன், துருவி ஒரு பச்சை மிளகாய், அரை சோம்பு, இது பொட்டுக்கடலை, முழு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி இட்லி, தோசை, பூரி இதுகளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் குடமிளகாய் நல்ல சத்தானதும் கூட. இந்த மாதிரி நீங்கள் குடமிளகாவில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். 3 ஸ்பூன் தேங்காய் விட்டுருக்குறேன். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பில சேர்த்துக்கோங்க. கருவேப்பில பொரிஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி போதும், பழுத்ததாக எடுத்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே மசாலாக்களை வதக்கி விடுங்க. அப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசம் போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இதெல்லாம் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால குழம்பு அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. இன்னமுமே நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். மல்லி தலைகளை தூவிக்கோங்க. தூவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். மசாலாலாம் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டோம், அதனால் உங்களுக்கு 2 நிமிஷம் கொதித்தாலே போதும். நல்லா 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச குடமிளகாய்களை சேர்த்துடலாம். குடமிளகாய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ஏன்னா அந்த க்ரன்ச்சின்னு இருந்தால் தான் அந்த குடமிளகாய் கிரேவிக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி வதவதன்னு ஆகிடும். அதனால் 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு விட்டு இறக்கிடலாம். சுவையான குடமிளகாய் கிரேவி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே அற்புதமான ஒரு சைட் டிஷ்னால் இது தான் குடமிளகாய் கிரேவி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.